வணக்கம், வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து சோயா தம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சோயா சங்க்ஸ் எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். அதை வச்சு நம்ம எப்படி ஒரு இலுப்பச்சட்டிலேயே வச்சு ரொம்ப ஈஸியாக ஈவன் குழந்தைகள் கூட செய்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தம் பிரியாணி அப்படிங்கிற போது தக்காளி அந்த அதோட உப்பு உரப்பு காரம் இந்த தக்காளி மசாலா வாசனை எக்ஸலண்டா இருக்கு. அந்த மாதிரி செய்யறதுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவை அப்படிங்கறத பார்க்கலாம். சோயா தம் பிரியாணி, இன்னைக்கு கருஞ்சீரக ரசம் வித் ரைத்தா, ஆனியன் ரைத்தா வித் டொமேட்டோ வடம். டொமேட்டோ வடம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், எப்படி போடணும் அப்படிங்கறத. அதே மாதிரி கருஞ்சீரக ரசம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் தனியாக வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கோ. இப்போ வந்து தம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து சோயா சங்க்ஸ் நல்லா ஒரு கப் அளவு எடுத்துட்டு, இந்த பெரிய கப்பால் அரை கப் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். அதில் வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் விட்டு ஊற விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறினா போகிறோம், நல்லா வந்து பொதபொதன்னு ஊறிடும். அது இது ஊறினதுக்கப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு கையால் நல்லா பிழிஞ்சு ஸ்க்வீஸ் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக எல்லா ஒட்டா தண்ணியும் வடிச்சுட்டு எடுத்துக்கணும். இப்போ இதோட ஒரே ஒரு கரண்டி தயிர், ஒரு கப்பு தயிர், அதோட கொஞ்சமாக மஞ்சப்பொடி, காரப்பொடி, சால்ட்டு, அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 20 மினிட்ஸ் இதை ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ் களைஞ்சு களைஞ்சிட்டு அதை வந்து அதை ஒரு பவுலில் போட்டு 1:25 இல்லை 1.25 இல்லைனா 2, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ. நான் வந்து 1:25 அளவு தண்ணி விட்டு இதை 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து வாணலியை ஹீட் பண்ணிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் விட்டுருக்கேன். சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஜீரகம், பேலீஃப். எண்ணெய் நெய் ரெண்டுமே காஞ்சாச்சு. இப்போ இது ஏலக்காய், கிராம்பு, பேலீஃபு, சோம்பு எல்லாமே இதை போட்டு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் 1 கப்பு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்ல கண்ணாடி பதம் போல் வதக்கிக்கலாம். ரொம்ப முருகணும்னா அவசியம் இல்லை. இப்போ 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதோட 3 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே சேர்த்து சாதத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இதோடையே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காரப்பொடி, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு, எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த சோயா சங்க்ஸ் 20 மினிட்ஸ் ஊறினதை இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதோட கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த தக்காளியோட புளிப்பு, உப்பு, உரப்பு எல்லாமே இந்த சோயா சங்க்ஸில் ஏறுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. சோயா சங்க்ஸுக்கு தேவையான உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துன்னு போட்டுக்கணும். இப்போ இதை நல்லா வந்து சோயா சங்க்ஸ் வந்து புளிப்பு, உப்பு, காரத்தெல்லாம் இழுத்துனதுக்கப்புறம் புதினா நல்லா பொடியாக நறுக்கி வச்சுனா புதினா, கொத்தமல்லி இதோட தழையை ஆட் பண்ணிட்டு நல்லா இதை போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட வாசனையும் அதில் இறங்கினதுக்கப்புறம் இந்த ரைஸ் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் 20 மினிட்ஸ் ஊறியாச்சு. இப்போது அந்த ரைஸுக்கு தேவையான தண்ணி விட்டு தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். அந்த தண்ணியோடையே சேர்த்து இந்த ரைஸை இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுண்டு 4 பக்கமும் ரைஸ், உப்பு, காரம், இது புளிப்பு எல்லாமே நல்லா ஃபுல்லாக அந்த ரைஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒத்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் கடைசியாக வந்து இதை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு சரியாக இருக்கா, காரம் சரியாக இருக்கா எல்லாமே ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துருங்க. டேஸ்ட்டு வேணுங்கிறவா உப்போ காரமோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக துளியோண்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கோ, உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா, உப்பு, புளிப்பு, காரம் எவ்வளோ அருமையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 8 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம்
வந்து அடியோட நல்ல கலரி ஒத்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க ஒரு தடவை அடி பிடிக்காம இருக்கா அப்படிங்கறத நம்ம ஒரு தடவை இப்ப செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணி நல்ல மேலோட கீழா கடைசியா எல்லா பக்கமும் நாலு பக்கமும் நல்ல கலந்து விட்டு நல்ல ஒத்த மாதிரி நிரவி விட்டதுக்கு அப்புறம் திரும்ப இன்னொரு 5 மினிட்ஸ் இத வந்து குக்க பண்ணிக்கலாம் அடுப்ப வந்து நல்ல சிம்ல வெச்சுக்கணும் நல்ல லோ फ्लेம்ல வெச்சு குக்க பண்ணிக்கோங்க அப்பதான் அடியில அடி பக்கம் தீயாம இருக்கும் ஆஹா இந்த சோயா தம் பிரியாணி இப்ப ரெடி ஆயிடுது நல்ல குக்க ஆயிடுது இப்ப வந்து அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு மேல பச்சை வெங்காயம் பச்சை கொத்தமல்லி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு நெய்யில போட்டு வறுத்து போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் பாதாம் பிஸ்தா எது வேணாலும் போட்டுக்கலாம் அடுப்ப ஆஃப் பண்ணியாச்சு இத வந்து ரைத்தாவோட சாப்பிடலாம் இப்ப வந்து தம் பிரியாணி டொமேட்டோ வடம் தம் பிரியாணி எவ்வளவு கலர்ஃபுல்லா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இது வந்து டொமேட்டோ வடம் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் கரிஞ்சீரக ரசம் ஆனியன் ரைத்தா கோஸ் கறி இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அடுத்து ஒரு வேற ஒரு நல்ல டிப்ஸோட வந்து சந்திக்கிறேன் இதே போல நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மட்டும் போட மறக்காதீங்க